ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் கிச்சன். உங்களுக்கு தொழில் பாரதி. இன்னைக்கு நம்ம என்ன காய்ச்சலாங்க சரிங்களா? அதுக்கு நான் பாருங்க, கருகாப்பிள்ளை வச்சிருக்க கொஞ்சம் உண்டு. தேங்காய் எல்லாம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன காய்ச்சலாம்? கருகாப்பிள்ளை வந்து ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்தது இது வந்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையும் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ வந்து கிடைக்கல, இல்லாட்டி அதுவும் கூட போடலாம் ரெண்டு பூ. அதனால் செம்பருத்தி இலை மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது போட்டு நம்ம காய்ச்சலாம். எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். வடைச்சிட்டு பாருங்கள், நம்ம வந்து மிளகும் வெந்தயம் போட்டாச்சு. அதொரு ஸ்பூன் அதொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது நல்லா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருகாப்பிள் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்க, ஸ்பீடாக வைக்காதீங்க சரிங்களா. ஏன்னா ரொம்ப தெரிச்சிரும். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்க, அடுப்பு கம்மியாக வச்சுட்டு கருகாப்பிள் போட்டுக்கலாம் நம்ம. பெரிய நெல்லிக்காய் இருந்தால் பெரிய நெல்லிக்காய் போடலாம், பெரிய நெல்லிக்காய் இல்லை என்கிட்ட. அதனால் இப்போ இது மட்டும் போட்டு காய்ச்சுறேன். நெல்லிக்காய் வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் போட்டு காய்ச்சது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நான் அதை போட்டதையும் அடுத்தது பாருங்கள், செம்பருத்தி இலை அதையும் போட்டுடலாம். கரண்டி விட்டு பழக்கிக்கலாம் பாருங்கள். இது பாருங்கள், நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். அப்புறம் நம்ம இதை நிப்பாட்டிக்கலாம். இதை வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். உடனே வடிகட்ட வேண்டாம். இதை வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும், அப்புறம்தான் வடிகட்டணும். செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போட்டுக்கலாங்க. செம்பருத்தி பூ வந்து எனக்கு கிடைக்கல. செடியில் வந்து ஏவல் இலதான் இருந்துச்சு, செம்பருத்தி பூ இல்லாதனால நான் போடலை. அப்புறம் கருகாப்பிள் வந்து ஒரு கைப்பிடி நிறையா போட்டிருக்கிறேன் சரிங்களா. வெந்தயம் வந்து குளிர்ச்சி, மிளகு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக போட்டிருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா சலசலப்பெல்லாம் இன்னும் நல்லா அடங்கட்டும். அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு இன்னைக்கு காலையில் காய்ச்சினீங்கன்னா சாயந்தரம் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். நைட்டு காய்ச்சி வச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். அப்போ காலையில் வடிகட்டிக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும் சரிங்களா. இது நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். பாருங்கள், நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு சரிங்களா. நான் வந்து ஒரு காலை லிட்டர்னா ஊற்றிருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா கலர் மாறிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இனி. ஏன்னா நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சலசலன்னு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, சலசலப்பெல்லாம் வரல, எல்லாம் அடங்கிடுச்சு. வெந்தயம் நல்லா இதை நல்லா ஊறிடும். இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா, வந்தே கலர் மாறி இருக்கிறது. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். ரொம்ப ஆவி வர்ற மாதிரி காய்ச்ச வேண்டாம்.